வணக்கங்க. ஹலோ சார். ஹலோ. வாங்க 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 சார், உள்ள போங்க. உங்க அம்மா இன்னும் காணோம். வண்டி அனுப்பிச்சிட்டீங்க தானே? எது உங்க அம்மாவுக்கு மட்டும் இல்ல, நம்ம டிராவல்ஸ் வண்டி முழுக்க நம்ம வீட்டுக்கு வரவங்க தான் இட்டுன்னு வர போயிருக்குது. ராஜேஷ், ஐயோ, அந்த ஆள் பேர் என்ன? பூபதி. பூபதி தான். அவன் என்ன அங்க போயிட்டு இருக்கான்? அடப்பாவி, போட்டு போட்டு அவர் இருக்குது பாரு. அடுத்த தடவை காரு வேன் ஏதாவது ஓணும்னு கேப்பாருல, அப்ப இருக்குது பாரு. மனு, உங்க அம்மா நேரம் நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல? கண்டிப்பா இங்க தான் வருவாங்க. ஆனா ஆர்த்தி உங்களை வழிமறிச்சு அங்க கூட்டிட்டு போயிடக்கூடாது. அது எப்படி கூட்டிட்டு போகாம இருப்பா? அதுக்கு தானே இவ்வளவு நேரம் வெளியே காத்துட்டு இருக்காங்க. மூணு பேர் நின்னுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு யாரு வராங்க யாரு போறாங்கன்னு நோட்டை விட்டுட்டு இருக்காங்க. நாமளும் அதானே செய்யறோம். என்ன சொல்றீங்க? அப்ப அவங்களும் நாமளும் ஒன்னா? உங்க தங்கச்சி அப்படி பண்றதுனாலதான் நாமளும் அப்படி பண்றோம். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கங்க. சார், வாங்க வாங்க வாங்க. வணக்கம் 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 மேடம். என்னையும் மதிச்சு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, என்ன நீங்க இதுல என்ன இருக்கு? உள்ள போங்க. மனு, உங்க அம்மா உங்க தங்கச்சிக்காரில வந்து இறங்குறாங்க. நிச்சயமா நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஆர்த்தி ஆர்த்தி, உங்க அம்மா வந்துட்டாங்க, வா போய் கூப்பிடலாம். இல்ல, அங்க போயிட போறாங்க. உங்க அம்மா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி வந்து இப்படி இறங்கி பிலிம் காட்டினா அவங்களுக்கு என்ன பெரிய ஆள் நினைப்பா? சரி விடு, கடமான ஒண்ணு இருக்குல்ல, அதான் உங்களை கூப்பிட்டாச்சே. அதுக்கு மேல அவங்களை எல்லாம் நம்மளால தாங்க முடியாது. மனு, பிளீஸ், அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. நம்ம வீட்டுக்கு நிறைய விஐபிஸ் வர போறாங்க. நம்ம சைட்ல சொந்தம் வந்தா யாராவது ஒருத்தர் வேணும்ல? நின்னு வரவங்கள வரவேற்கணும்ல? என்ன சொல்ற மனு? பிளீஸ், உங்க அம்மா நிச்சயமா நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணுங்க. அவங்க எதுவும் பண்ண வேண்டாம், பேருக்கு வந்து ஓரமா நின்னா போதுங்க. பெரியவங்க யாராவது வீட்டுல இருந்த மாதிரி இருக்கும்ல? புரிஞ்சுக்காம பேசுறீங்க, அதான் சொல்றேன். வாங்க, ஃபர்ஸ்ட் போய் கூட்டி வரலாம். வாங்க. ஏம்மா தயங்குற? உள்ள வா. வாங்கம்மா, வாங்க. அம்மா, என்ன இங்க வந்து இறங்கிட்டீங்க? பால் காய்ச்சறதுக்கு நீங்க தான் பக்கத்துல இருக்கணும். வாங்க, வீட்டுக்கு போலாம். அம்மா, உனக்கு ஆரம்பிச்சு கூட்டிட்டு வர சொன்னது நான், நீ என் வீட்டுக்கு தான் வரணும். அம்மா, நாங்க முதல் முதல் வீடு வாங்கி பால் காய்ச்சறோம்மா, நீங்க அங்க தான் முதல்ல வரணும். நீ ஓம முடிஞ்ச உடனே எங்க வேணாலும் போ, ஆனா முதல்ல என் வீட்டுக்கு தான் வரணும். வா. அத்தை, எங்க வீட்டுக்கு வாங்க. அத்தை, வீட்டுக்கு பெரியவங்க நீங்க தான் இருக்கீங்க. இது உங்க வீடு மாதிரி, நீங்க தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும். அம்மா, நீ முதல்ல எங்க வீட்டுக்கு தான் வரணும். என்ன பார்த்து நிக்கிறீங்க? கூப்பிடுங்க. அத்தை வாங்க. அத்தை, என்ன தெரியுங்க? ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கூப்பிட்டா நான் எங்கதான் போறது? அதான் ஆளுக்கு ஒரு நாள் வைங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? சரி, பழைய கதை இப்ப எதுக்குமா? உங்க பொண்ணு வீடு வாங்கி ஹோமம் நடத்துறா, அதுக்கு நீங்க வரணும் தானே? உங்களுக்கு கார் எல்லாம் அமைச்சு கூட்டு வர சொல்லியிருக்கு. ஆர்த்தி, மனோ வீடு வாங்கி பால் காய்ச்சறா, முதல்ல அங்கே போயிட்டு வந்துடுறேனே. பால் காய்ச்சறதெல்லாம் நல்ல நேரத்துல பண்ணி முடிக்கணும், சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்புறம் உன் வீட்டுக்கு வந்து ஹோமம் முடியற வரைக்கும் இருந்துட்டு போறேன். ஏ, ஹோமம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க போக கூடாதா? நல்ல நேரத்துக்குள்ள பால் காய்ச்ச முடிக்கணுமா, அவனும் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ உங்க பொண்ணு நல்லா இருக்க வேணாமா? ஜெமா, ரெண்டு வீட்லயும் விசேஷம் நடக்குது, இப்படி எல்லாம் அவசகுணமா பேசாதே. எனக்கு புள்ளையும் வேணும் பொண்ணும் வேணும். புள்ள வீட்டுக்கு முதல்ல போறதுனால பொண்ணு மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஆர்த்தி, புரிஞ்சுக்கோம்மா, நான் மனோ வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். உன் இஷ்டம். சரிம்மா, மனோ வீட்டுக்கு போய் பால் காய்ச்சின உடனே வந்துடுறேன். வாடா. வாங்க அத்தை, கொடுங்க. பாப்பா,
பாத்தி ஆர்த்தி, நம்ம அவ்வளோ தூரம் சொல்லியும் உங்க அம்மா அங்கதான் போயிருக்காங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க புள்ள மேலதான் பாசம் ஜாஸ்தியா இருக்கு. சரிம்மா, நீ ஒன்னும் மனசு வருத்தப்படாத, நம்ம உள்ள போய் ஓமத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். வா வாமா. உங்க வர வாடா. போங்க வர. பெரிய மனுஷங்க வந்திருப்பாங்க. என்ன சார் இங்கே நிக்கிறீங்க? வாங்க 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 சார், வீடு பார்க்கலாம். அனு, பால் காய்ச்சினே அத்தை கொஞ்சம் கொடுத்தியா? என்னடா பண்ண சொல்றேன். உன்னை கூப்பிடவும் மாட்டேங்கிற ஐயா, உன் முன்னாடி நிற்கவும் மாட்டேங்கிற ஐயா. அம்மா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா. ஆமாம், இந்த வீடு 2.5 கிரவுண்ட் இருக்கும். இருக்குமா? ஏமா நிற்கிறீங்க? வாங்க வந்து உட்கார். பரவாயில்லப்பா. ஏக்கா, உன் மகனும் மருமகளும் சுத்தமாக வேற ஒரு இதில் இருக்காங்க. இப்போ நீ நானும் எதுக்கு இங்கே தூண் மாதிரி நிற்கணும்? கொஞ்சம் பொருடா, அவங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், இவ்வளோ நேரம் நம்ம இங்கே நிற்கிறோமே, நம்மளை கொஞ்சமாக கவனிச்சாங்களா? ஏன் 999 பேசிட்டு இருக்கீங்க? நாங்கள் இங்கே முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம்ல. இல்லை, அது வந்து என்ன என்ன இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை, இங்கே பால் காய்ச்சி முடித்ததும் ஆர்த்தி வீட்டு ஹோமத்துக்கு போகணும். அங்கே தானே போங்க. அங்கே தானே போகணும். தாராளமாக போங்க. பேசாம இந்த லட்சணத்துக்கு நீங்க அந்த வீட்டுக்கே போயிருக்கலாம். வந்ததுலயே அந்த வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கிளம்பி போங்க. அக்கா, இதுக்கு மேல நம்ம இருக்கணும் அவசியமாக்கா? வா போலாம். மனு வந்து அப்பவே சொல்லிட்டேனமா, போ. ராஜேந்திரா, தட்டு எடுத்துட்டு வா. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே யஸ் சத் வ்ரத வக்த்ராத்யாஹ வாரிஷத்யா வரஷதம் விக்னம் நித்நந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே.
ஓம் ஏகதண்டாய வித்மஹே வக்ரதண்டாய தீமஹே தன்னோ தந்தே பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வர வரத சர்வதனமே வசமானய ஸ்வாஹா. ஓம் க்ளாம் க்ளீம் கம் கணபதியே வர வர மம தன தானிய சம்பிருத்தி தேகி தேகி ஸ்வாஹா. ஓம் நமே பிராதபதயே நமோ கணபதயே நமஹ பிரமதபதயே நமஸ்தேஸ்த லம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசனே சிவகதாய வரத மூர்த்தயே நமோ நம ஸ்வாஹா. வித்மஹே வக்ரதண்டாய தீமஹே தன்னோ தந்தே பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய லக்ஷ்மி கணபதியே வர வரத சர்வதனம் மே வசமானய ஸ்வாஹா. ஓம் விநாயகாய நம ஸ்வாஹா. ஓம் நல்லா இருக்கீங்களா? ஓம் கௌரி ருத்ராய நம ஸ்வாஹா. ஓம் கணேஸ்வராய நம ஸ்வாஹா. ஓம் ஸ்கந்தாகிருதாய நம ஸ்வாஹா. ஓம் அவ்யயாய நம ஸ்வாஹா. ஓம் பூதாய நம ஸ்வாஹா. ஓம் தக்ஷாய நம ஸ்வாஹா. ய நம ஸ்வாஹா. ஓம் துஜப்ரியாய நம ஸ்வாஹா. ஓம் அக்னிரப்சதே ஸ்வாஹா. ஓம் இந்திரசேப்ரதாய ஸ்வாஹா. என்னடா இவ்வளவு கோபமா இருக்காங்க? பின்ன இவங்க வீட்டு கார்ல வந்துட்டு முதல்ல அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் போனா கடுப்பாகாம இருப்பாங்களா என்ன? சாமி இந்தாங்க போ. ஏன்னா ரெண்டு பேரும் சைலண்டா நிக்கிறீங்க? பின்ன என்ன பண்ணவா? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அப்படி ஓரமா உட்காந்து வேடிக்கை பாருங்க. என்னமோ வந்துட்டு வெட்டி முறிக்கிற மாதிரிதான். நேரா புள்ள வீட்டு போயிட்டு இங்க வந்துட்டு பேசுறாங்க பேர். என்ன பண்றது ஏது பண்றது? அப்படியே பாசம் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்கப்பா. இன்னும் நேரத்துல அப்படி எல்லாம் பேசுற உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க சும்மா இருக்கு. இவ என்னடா நம்ம மேல எரிஞ்சு விடுற? ஏற்கனவே ராங்கி முடிச்சவல்ல அப்படித்தான் இருப்ப. உங்க தாய் தகப்பன ரெங்க? அப்பா இல்ல அம்மா. வாங்கிக்கோங்க. ஓம் ஏகதண்டாய வித்மஹே வக்ரதண்டாய தீமஹே தண்டோ தண்டி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே நமஹ. வேற நெருங்கின சொந்தக்காரர் இருக்காங்க? அவரோட அண்ணா அண்ணி இருக்காங்க. தைமேத்ராய நம ஸ்வாஹா. ஓம் மனுசுத்தாய நம ஸ்வாஹா. ஓம் பக்த விக்ன விநாசகாய நம ஸ்வாஹா. இன்னும் குடும்பத்துல பெரியவா யாராவது இருக்கால? வேற யாரும் இல்ல, அவ்வளவுதான். பாத்தியா, வருந்தி வருந்தி கூப்பிட்டு கடைசியில் ஐயர் கேட்கும் போது என் அம்மா வந்திருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லலை. பாத்தியா, எனக்கு ஒரு மரியாதை தான் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் நம்ம பக்கம் திரும்ப கூட இல்லை. வாக்க நம்ம போயிடலாம். இல்லடா, இருக்கலாம். என்ன கண்ணி, பெத்த தாய் நீ உன்னை மதிக்காம நடக்கிறாங்க, பின் எதுக்கா நீங்க நிக்கணும்? நீயே சொல்றல்ல பெத்த தாய் என்ன, அவ எப்படி நடந்துகிட்டாலும் நான் அவளை பெத்தவ. ஒரு ஹோமம் நடக்கும்போது அவ நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறப்படி பக்கத்திலேயே இருக்கணும். என்னக்கா நீ, அவ ஒரு நல்ல மகளா நடந்து காட்டி போட்டோம், நான் ஒரு நல்ல தாயா நடந்துக்கணும். அவ கூட நானும் போட்டி போடலாமா? ஹோமம் நல்லபடியா முடியட்டோம். ஆத்துல பெரியவா யாராவது இருந்தா அவளை ஆரத்தி எடுக்க கூப்பிடுங்க. அம்மா, லக்ஷ்மி அம்மா வாங்க. பாருங்க.
போலாமா? ராஜேஷ், நாங்க கிளம்புறோம். கிளம்புங்க. வண்டி ஏதாவது? எல்லாத்துக்கும் வண்டி அனுப்புவாங்க. வெயிட் பண்ணுங்க, அனுப்புறேன். வேலையா போச்சு, வண்டி அனுப்புங்க. பணக்காசு வந்தா எல்லாமே மாறி போயிடுமா ராஜேந்திரா? அக்கா, மாறாத நினைச்சாது ஓந்த புக்கா. நான் மூணாவது மனுஷன் இல்லையடா, பெத்தவ. அதுவும் இல்லாம ஆர்த்தி மனவும் என்னை எவ்வளவு வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. ரெண்டு பேர் மனசு புண்படக்கூடாதுன்னு நான் எவ்வளவு கவனமா இருந்தேன். ஆனா ரெண்டு பேருமே என் மனசு புரிஞ்சுக்கலையே. மனோ என்னடானா, பெரிய மனுஷங்க வந்ததுக்கு அப்புறம் என் பக்கம் திரும்பி கூட பார்க்கல, என்னை அப்படியே ஒதுக்கிட்டான். சரி, அவன் அப்படின்னு ஆர்த்தி வீட்டுக்கு போனா முதல்ல மனோ வீட்டுக்கு போயிட்டேங்கிற கோபத்துல முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டா. மாப்பிள்ள கூட என்ன அலட்சியப்படுத்திட்டாரு. அடையாக்கா, பெத்த உள்ளையிலும் மதிக்காதப்ப மாப்பிள்ளை கிட்ட அதை எதிர்பார்த்த எப்படிக்கா? மனோவும் ஆர்த்தியும் ஓமே இருக்கிற பாசத்தினால கூப்பிடலக்கா. அவங்களுக்குள்ள இருக்கிற போட்டியில நீ யார் பக்கம் இருக்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு ரெண்டு பேருமே தானடா வேணும். நீ வேணா அப்படி நினைக்கலக்கா, ஆனா அவங்க அப்படி நினைக்கலையே. குழந்தையா இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சின்னு பாசத்தை கொட்டி நம்மளையே சுத்தி சுத்தி வருவாங்க. வளர்ந்துட்டா எல்லாமே மாறி போயிடுது. பணம், அந்தஸ்து, தான் குடும்பங்கிற சுயநலத்துல அம்மா பாசம், ஆட்டுக்குட்டி பாசம், இதெல்லாம் எங்கே வரப்போகுது? அவங்க மனசு மாற வேகத்துக்கு நம்மளால மாற முடியாது. அப்படி மாற முடிஞ்சா எந்த தொல்லையும் இல்லை. அவங்கெல்லாம் எப்பயும் மாறிட்டாங்கன்னு உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேக்கா. ஆர்த்தி மனோவும் உன் தயவில் இருக்கிற வரைக்கும் தான் உன் காலை சுற்றி சுற்றி வந்தாங்க. இப்போ அவங்கவுங்களுக்குன்னு ரேஞ்சு மாறிடுச்சு. ரெண்டு பேரும் வசதி ஆயிட்டாங்க. உன் பாசத்தினால அவங்களுக்கு இனிமேல் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு கட்டிட்டாங்க. அப்புறம் எதுக்கு உன்னை மதிக்கிறாங்க? இவங்க கிட்ட காட்டின அதே பாசத்தை தானடா அபிகிட்டையும் காட்டினேன். அவன் மட்டும் எப்படி இன்னும் மாறாம இருக்கா? அபி பாசத்துக்காக உசிரியை கொடுக்கக்கா. அவளை கொண்டு வந்து இவங்களோட சேர்த்து வச்செல்லாம் பேசவே பேசாத. நீ சொல்றது சரிதான். அவ எந்த சூழ்நிலையிலையும் மாறவே இல்லை. அவ மட்டும்தாண்டா என் பொண்ணு. எனக்கு அவ மட்டும் போதும். இவங்க யாரும் தேவையில்லை. இவங்க அவமானப்படுத்தினதெல்லாம் நினைச்சு என் மனசு கஷ்டப்படுறதை விட அவளை மட்டும் என் பொண்ணா நினைச்சா நிம்மதியா போயிடும். வாடா.